Hello friends, now I'm going to talk to channel Ramzan Mubarak. We have biriyani and we have to go to the biriyani. We have to go to the biriyani. We have to go to the biriyani. தக்காளி வட்டவும் ஓரளவு ரெடி ஆயிட்டே இருந்தது சரி என்னடா இது நமக்கு சோறு போடுவாங்களா இல்லையா இப்பவே மணி 1:30 ஆயிடுச்சு அப்படினு சொல்லி கேக்கும் இருங்க மைனி சட்டி அடுப்புல வைக்கறேன்னு சொல்லி என் தம்பியும் என் குழந்தனாரும் போய் நல்ல அடுப்புல சட்டியை வச்சி எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்ல சுடுவாங்கட்டும் அதுக்கு அப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சும்மாவே இவங்க எல்லாம் பிரியாணி செஞ்சு தரதுக்கு லேட் ஆகும் இதுல என் புருஷன் என் குழந்தனாரும் என் தம்பி எல்லாரும் சேர்ந்து வீடியோ எடுக்கறோம்ங்கற பேர்ல வேற பிரியாணி செய்றாங்களா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் அப்படினு சொல்லிட்டு நானும் அமைதியா போய் உட்கார்ந்துட்டோம் எல்லாரும் ரெடி எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இவங்க எப்பதான் பிரியாணி செய்யணும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ள இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துருவாங்க பிரியாணியை ஒழுங்கா சாப்பிட கூட தெரியாது இவெல்லாம் பிரியாணிக்குன்றேன்னு வந்து நின்றுட்டா இன்னைக்கு என்னென்ன குளறு பிடிலாம் பண்ண போறாங்களோ தெரியலையே சரி நம்மளும் பொறுமையா நின்று வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்பதான் நமக்கு நல்ல பிரியாணியா போடுவாங்க உப்பு போடு அமைதியா ஆளப்பர் போஸ்ட் கொடுக்க மட்டும்தான் வந்திருக்கான் காஷ்மீர் ஜில்லி உள்ள காமிச்சிருக்கட்டு அதனால சோறு போடுறானான்னு கேளுங்க அரைச்ச வெங்காயம் இருக்கா மறுபடியும் எடுக்கணும் ஒவ்வொன்னாரு இந்தி ஆடுது பயப்படுது தண்ணி ஊத்தலாம் போற நட்ஸ் தான் ஃபுல்லா அது ஆனா சிக்கனு மட்டனு பீஃபு பீஃப்னா பீஃபு நான்வெஜ்ல தான் நல்லா இருக்கும் அது நல்லாவே இல்லை கப்பட்டு வாங்கலாம்
அதுல வைய தட்டியாது மேல அப்படி வச்சு எடுத்து எடுத்து போடு அவனையும் சேர்த்து கவர் பண்ண நீயா நீ அவனை கவர் பண்றதுக்கு அந்த மொபைல் அங்க குடுத்தேன் இருட்டாதான் இருப்பான் பரவாயில்ல புனியத்தான் சொல்றாள் தெரியல வண்டலூர் பக்கத்து ஃப்ளாட்டு 4500 5000 ஸ்கொயர் ஃபீட்டு எங்க மச்சான் வண்டலூர் பெருங்கலத்து அடி வாசி என்னமாடா பிரியாணிக்குன்றீங்க இப்போதான் மசாலாவே ரெடியாக இருக்குது எப்படா பிரியாணி போடுவீங்க வயிறு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லி கேட்டால் இரு இப்போ தானே ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுன்ட்டான் சரின்னு சொல்லி நானும் போயிட்டேன் போய் கட்டி குடிக்கிறேன் பாரு முடிய போடு முடிய போடு சரி அங்கதான் போக போறேன் சத்தி யாரும் கூப்பிட்டு மாத்தியாச்சு அவ்வளவுதானே இப்ப இனிமேல் இங்கதானே அது மாத்திரத்துக்கு யார் அலைஞ்சா உங்களா யார் அலைஞ்சான்னா ஒரு வாட்டி கரண்டி பிடிச்சோம்னா மாஸ்டர் நினைப்பா ஓடிடுறங்கிட்டு நல்ல டப்பி கொடுக்கணும் ஒரு வழியா அந்த இந்த நேரம் ரம்ஜான் அன்னைக்கு கடைசியா நமக்கு ஒர் 3:30 மணிக்கு பிரியாணியை ரெடி பண்ணி தந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு
சும்மா அருமையான டேஸ்ட்டுங்க. செம பிரியாணி நல்லா சாப்பிட்டு விட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வீட்லேயே எப்படி சூப்பராக ஈஸியாக பிரியாணி, கத்திரிக்காய் கட்டா எல்லாமே செம ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பிங்க் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நல்லா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வாத்து பிரியாணி எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க. பிரியாணினாலே யாருக்குங்க பிடிக்காமல் இருக்கும்? சரி, அடுத்து நம்ம பக்ரீத்துக்கு பார்ப்போம்.